Hi friends, welcome to SAKISCOOKING. In this video, we will see what we will do. We will see what we will do. We will see how we will eat the curry kulambu. We will see the taste of Sorakkai. We will see the video. It will be a super taste. We will see how we eat the food in school. We will see the video. We will skip the video. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் சொரக்காய் வச்சு நம்ம கறி குழம்பு பண்றதுக்கு வந்து ஒரு பாதி சொரக்காய் எடுத்துருக்கேன் இந்த சொரக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் தண்ணியில வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த சொரக்காயோட தோலை வந்து நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறமாட்ட வந்து இந்த சொரக்காய் வந்து இந்த மாதிரி கத்தி வச்சு கொத்தி கொத்தி நம்ம வந்து பொடிசு பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்ல இந்த மாதிரி நல்லா பொடி பொடியா கட் பண்ணி செஞ்சோம்னா சொரக்காய் கறி குழம்பு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கடாயில வந்து கொஞ்சமா பட்டை ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகு காரத்துக்காக மூணு காஞ்சத்தல் சேர்த்துருக்கேன் இது காரம் அதிகம்னால மூணு வத்தல் சேர்த்துருக்கேன் உங்களோட காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க இதெல்லாம் மிதமான சூட்டில் வச்சு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதெல்லாம் வறுபட்டதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட சேர்த்துக்கலாம் அந்த தேங்காயோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம வந்து மிதமான சூட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வந்து சூடாக ஆற விட்டுடலாம் சூடாக ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து கறி குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் ஹீட் ஆனது ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு ஒரு வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வரணும் சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமேட்டு ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இந்த தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சொரக்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமாட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி போட்டு வேக விட்டுறலாம் இந்த சொரக்காய் வந்து ஒரு முக்கால் பாகம் வந்து நமக்கு வந்து வேகணும் அதனால் வந்து ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம் ஏன்னா அதிலே தண்ணி விடும் அதனால் வந்து நமக்கு வந்து அடி எதுவும் பிடிக்காது இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஒரு முக்கால் பாகம் வந்து சொரக்காய் வந்து நல்லாவே வெந்திருக்கும் இந்த டைமில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து கறி குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமாட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸி ஜாரில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா அலசி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம உப்பு சேர்க்கப்போகிறோம் நம்ம வந்து இது வரைக்கும் உப்பே சேர்க்கலை இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் விட்டுடலாம் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் கறி வந்து கொஞ்சமாக திக்னஸ் ஆகிருக்கும் இந்த டைம் வந்து நம்ம பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை தூவி இறக்குனாலும் நம்மளோட சூப்பரான சொரக்காய் கறி குழம்பு வந்து ரெடி ஆயிரும் அப்படியே கறி குழம்பு டேஸ்ட்லேயே தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்